சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நம்பிக்கையாக தேவன் நாமத்தினாலும் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னாடி கேட்குறீங்களா? சரி, கேட்குறோம் இல்லைங்களா? சொன்னாலே இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் இல்லைங்களா? என்னப்பா அந்த வேண்டுதல் ஆனால் பார்த்தா இல்லைங்களா? தயவு செஞ்சு நம்முடைய போன்களை என்ன பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் இல்லைனாக்கா சைலண்ட் போன் என்ன பண்ணுங்க, போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் மொபைல் இருக்குதுங்களா? ஒரு வாட்டி செக் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? செக் பண்ணிடுங்க இல்லைங்களா? செக் பண்ணால் நம்முடைய தேவனுடைய வசனத்தை கேட்கறதுக்கு தடை என்ன கூடாது, ஒரு தடை கூட வரக்கூடாது இல்லைங்களா? அதனாலே தேவனுடைய வசனத்தை கவனித்து என்ன பண்ணிப்போம், கேட்கறோம் இல்லைங்களா? அதனால சைலண்ட் போன் போட்டீங்களா எல்லாரும்? சரி, அதனால தயவு செஞ்சு என்னங்கோ ஒன் அவர் என்னங்கோ தேவனுக்காக என்ன பண்ணுங்க, மொத்தத்துக்கும் வச்சிடுங்க இல்லைங்களா? அதனால நம்முடைய ஸ்டடிஸ் இல்லைங்களா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்டடிஸ் இருக்கும் இல்லைங்களா? அதனால இந்த ஸ்டடியில உங்களுக்கு கண்டிப்பா நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் வரும் போதும் உங்களுக்கு நாங்க கேட்கிற ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு நாங்க சொல்ற ஒரு வார்த்தைகள் இல்லைங்களா, நாங்க சொல்ற ஒரு கருத்துகள் நீங்க என்ன பண்ணுங்க, பைபிளினே எடுத்து என்ன பண்ணுங்க, நமக்கு ஒரு ஃபவுண்டேஷன் எது அத பார்த்தா இல்லைங்களா? கிறிஸ்தவருக்கு எது முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் அத பார்த்தா வேதாகமம் கரெக்ட்டா? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா, சத்தியத்தை நீங்க என்ன பண்ணுங்க அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலமாக்கும். நேற்று யோவான் 8:32 என்ன பண்ணா சொன்னாரு, இப்போ என்னப்பா சத்தியம், எது சத்தியம், எது பத்தி பேசுறாரு, என்ன சத்தியம், சத்தியம் என்ன என்றா, வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ட்ரூத், சத்தியம் என்றால் என்ன? அவருடைய வசனம் படிக்கும், யோவான் 17:17 வசனம், யோவான் 17:17 வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அதனால என்னப்பா சத்தியம் கேட்டா, எது சத்தியம் கேட்டா, உம்முடைய வசனமே சத்தியம் இல்லைன்னா வேதாகமத்துல கொடுத்துருக்குதா என்ன இப்போ, இப்ப சத்தியம் இல்லைங்களா? இப்ப வேதாகமத்துல இல்லாத ஒரு கருத்துக்கள் அது சத்தியமா இல்லைங்களா? அதனால பைபிளுக்கு என்ன பேர் தெரியுங்களா, சத்திய வேதம் சொல்றோம் இல்லைங்களா, பரிசுத்த வேதாகமம் இல்லைங்களா? அதுல எழுந்திருக்கிறதெல்லாம் பரிசுத்தமான ஒரு வார்த்தைகள் தான், உண்மையான சத்தியத்தின் வார்த்தைகள் தான் இல்லைங்களா? அதனால இங்க பைபிள் அடிப்படையில் என்ன பண்ணாங்க இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா? அதனால சோதரர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் என்ன பார்க்கும் போது என்னங்க ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லைங்களா? என்ன முக்கியமான காரியம் பார்க்கும் போது என்னங்க, இன்னைக்கு உலகத்துல பெரிய லெவல்ல நடக்கிற அற்புதங்கள் அடையாளங்கள் இல்லைங்களா, பலவிதமான ஒரு காரியங்கள், அப்புறமா பரிசுத்தாவின் கூட்டங்கள் இல்லைங்களா? அதுல முக்கியமாக பார்க்கும் போது எனக்கு பலவிதமான பாஷைகள் இல்லைங்களா? என்ன பாஷை தமிழ் என்ன சொல்றா, அந்நிய பாஷை இல்லைங்களா? அதுல இந்த அந்நிய பாஷத்தை பத்தி இல்லைங்களா வேதாகம் என்ன சொல்றதோ என்ன பண்றாங்கோ நாங்க பார்க்கலாம் இல்லைங்களா? அதுல இந்த பெரிய பெரிய கூட்டத்துல முக்கியமாக எனக்கு என்ன பார்த்தாங்கக்கா, இந்த அந்நிய பாஷைகள் என்ன பண்ணாங்கோ நாங்க பார்க்கல, இங்க நிறைய பேரும் என்னங்கோ பலவிதமான ஒரு பாஷத்துல பேசுற ஒரு மொழிகள் இல்லைங்களா? அதுல இந்த ஒரு பெரிய பெரிய கூட்டங்கள்ல இந்த விதமான ஒரு பாஷைகள் இல்லைங்களா அங்கே ஒரு பேசுறாங்க கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? நீங்க யாரும் கேட்டிருக்கீங்களா அந்நிய பாஷைகள்? சரி, பாத்துருக்கீங்களா, பேசிருக்கீங்களா, அந்நிய பாஷைகள் பேசுறீங்களா இல்லைங்களா? அந்நிய பாஷைகள் பேசுறது உண்டு இல்லைங்களா? எப்படி சிவன் இங்க இந்த மாதிரி பல விதமான இனங்கோ அந்நிய பாஷை மொழிகள் என்ன பண்ணிருக்காரு
பரிசுத்தாவின் மூலியமாக இந்த ஒரு கிரியைகளை நம்ம அறிவார் நடத்துறாரு அப்படி நம்ம ஒரு சொல்லுதோடு நிறைய பேர் கேட்டிருக்கோம் சரிங்களா. அதனாலே இந்த ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை படிச்சுட்டு நீங்க ஆரம்பிக்கலாம். மத்தேயு 2:21 மத்தேயு 7:21-23 படியும். அநேகரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்ன
பரிசுத்தாவி என் அபிஷேகம் பண்ணிட்டு எந்த ஒரு பாஷையை பண்ணிட்டு உண்மையான தேவனுடைய பாஷை என்ன படிப்பா தெரிஞ்சுக்கணும் அதனால இப்போ புதுசா என்ன இருக்குதுனாக்கா இந்த ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் அந்நிய பாஷை எங்க கூட இருக்குதுனாக்கா பார்த்தா என்னவா ரோமன் கேத்தலிக் சபை கூட என்ன வைப்பா அதனாலே இந்த வசனத்துக்கு என்னவோ இந்த ஒரு கேளுக்கு வசனத்துக்கு மூலமா என்ன பண்ணலாம் இது பதிலா பார்த்தாங்க என்னதான் படிக்கலாம் ஆனா பார்த்தா அந்நிய வாசிகள் அற்புதங்கள் தீர்க்க தரிசனங்கள் அப்புறம் தரிசனங்கள் கனவுகள் இது வேதாந்தமத்துல என்ன சொல்றாங்க என்ன பண்ணிக்குவோம் இப்ப பார்க்கணும் இல்லைங்களா சரி பைபிள் ஒரு வசனம் படிக்கணும் ஒன்று குறைந்தர் 12 அதிகாரம் 29 வசனம் 30 வசனம் 12 அதிகாரம் 29 வசனம் எல்லோரும் அப்போஸ்தலர்களா எல்லோரும் தீர்க்கதரிசிகளா எல்லோரும் போதகர்களா எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா பாத்தீங்களா எல்லாராலே அற்புதங்கள் செய்ய முடியுமா 11 நாடுங்கள் எது படிக்கலாம் இன்னும்
அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்க. என்னப்பா இருக்கோ இன்னும் மேன்மையான வழி இதெல்லாம் இருக்கோ, இதெல்லாம் செகண்டரி. மேன்மையான வழி என்னன்னா இதுக்கு பெட்டராக இருக்கிற ஒரு வழி என்ன பண்ண முடியல இருக்கும். பேசினாலும் அப்படியே புரஜத்தின் தன்னிடம் கூட பரிசுத்த வைத்தார்கள் என்று பிரமித்தார்கள்.
இல்லைங்களா? அதனாலே சேர் பரிசுத்தாவி இது ஜனங்களை எப்படி கொடுத்தாரோ அப்ப என்ன ஒரு பலவிதமான பாஷையில பேசுறாரோ அதே அந்நிய பாஷையில எப்படி பேசுறாரோ அப்படியே புறஜாதி ஜனங்களை வர கொள்ள அவங்க என்ன பேசிப்பா அந்நிய பாஷையில என்ன பண்ணிப்பா இப்ப பேசுறாங்க. சரி, நீங்க பரிசுத்தாவி வரும்போது அப்போஸ்தலர் நீங்க பரிசுத்தாவி வரும்போது புறஜாதி ஜனங்கள் என்ன பேசுறாங்கப்பா என்ன பேசுறாரோ என்ன
பதினேழு பாஷைகள் பேசியிருக்காரு. எவ்வளவு லாங்குவேஜஸ் ஆர் 17 லாங்குவேஜஸ் இல்லைங்களா? புரியாமல் இருக்கிற பாஷைகள் கிடையாது. நல்ல ஒரு புரிய ஒரு பாஷையை யார் பேசியிருக்கோம்? அப்போஸ்தலர்களும் பேசியிருக்காரு இல்லைங்களா? அதனால 17 லாங்குவேஜ்ல என்ன பண்ணிக்கிறப்போ அப்போஸ்தலர் பசுதாரி வரும் பார்த்து என்ன பண்ணிக்கிறப்போ இப்போ பேசுறதுக்கு அது. அதனால இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்நிய பாஷை கிட்டி அந்த வசனம் வரும் போது இல்ல நமக்கு என்ன தெய்வம் கொடுத்திருக்காங்க, அந்நிய பாஷையில் பேசும் போது அந்நிய பாஷையில் சொல்லும் போது வேதத்தை எது பத்தி தான் சொல்றாங்கக்கா, ஒருத்தருக்கு புரிய மாதிரி இருக்கிற பாஷை தான் இல்லைங்களா? இன்னைக்கு என்ன சபையில அந்நிய பாஷை பேசுறாங்க இல்லைங்களா? அந்நிய பாஷை பேசினா என்ன அடையாளம், என்ன அடையாளம்? அந்நிய பாஷை ஒருத்தர் பேசுறாங்கக்கா என்ன மீனிங்கோ ஒன்று 14:22
பேசுறையா பாருங்க, இது நான் சொன்ன இரண்டு வார்த்தை கிடையாது. அப்போஸ்தலர் போல் என்ன மாறிப்போம் தெளிவா சொல்லிட்டு அதனே நீங்க அப்படியே பேசாதீங்க. நீங்க அந்நிய பாஷை பேசும் போதோ அதுக்கு என்ன சொல்ற அப்போஸ்தலர் போலோ நீங்க இப்படிதான் பேசணும் அப்படித்தான் பேசணும்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன பண்ண அடிப்போம் பிக்ஸ் பண்ண அதனே எல்லாரும் அப்படியே கடகடகடன்னு இப்ப அந்நிய பாஷை பேசிட்டீங்களா, யாருக்கும் புரியாம பேசிட்டீங்களா, வர ஒரு ஆளுக்கு இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், என்னப்பா பைத்த பூச்சிக்கிறது, இதெல்லாம் பேசுற கடகடன்னு சொல்வாங்க இல்லையா. அதனாலே அப்போஸ்தலர் போல் ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்டர்ட் பிக்ஸ் பண்ணிட்டார். என்னப்பா ஸ்டாண்டர்ட் அண்ணா பார்த்தா அதே அதே காலத்துல 14 வர்ஸ் படிக்கும், 16 வருஷத்துல 16 வருஷம் படிக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கும்,
நீங்க எல்லாம் அமேன் பிரதர் சூப்பரா இருக்க சொல்றீங்களா? கர்த்தருக்கு அது இல்லையா சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? அவங்க புரிஞ்சா தானே உங்களுக்கு ஒண்ணும் புரியல, எனக்கு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதனால என்ன சொல்லிட்டாக்கா, நான் அந்த பாசையில வேற இடத்துல பேசிக்கிறேன். உன் மதத்துல வரும் போது உங்களுக்கு புரிய பாசையில எவ்வளவு வார்த்தை பேசுறேன், அஞ்சு வார்த்தை பேசினா போதும் சொல்லிட்டாரு. அதனால சபையில என்ன பாஷை பேசணும், புரியாம இருக்கிற பாஷை பேசணுமா புரிய பாஷை பேசணுமா? புரியுற பாஷை தான் பேசணும். அதுதான் என்னங்கிறோம், அந்நிய பாஷை. வேற பாஷை தான் என்னங்கிறோம், அந்நிய பாஷை. அந்நிய என்னன்னா வேற, வேற என்னன்னா நமக்கு தெரியாத ஒரு பாஷை. இப்ப ஹிந்தி மொழி உங்களுக்கு தெரியுதா? தெரியாது. அது உங்களுக்கு என்ன இப்போ அந்நிய பாஷை? ஆனா எனக்கு எனக்கு நல்லா தெரியும் இல்லைங்க, அதான் அந்நிய பாஷை கிடையாது இல்லைங்க, அதுதான் சொல்லிட்டாரு. அதனால எக்காலத்துக்கு ஒப்பிட்டு பேசுறாரு, கவனிங்க இல்லையா? எக்காலம் இல்லைங்களா? பைபிள்ல பலவிதமான எக்காலங்கள் இருந்தது, ஆனா ஒரு ஒரு எக்காலத்துக்கு வந்துட்டு ஒரு அடையாளம் இருந்தது. அது வசனம் படிக்கலாம். ஒன்று குறித்தர் 14 அதிகாரம் 7 வசனத்தில் 11 வசனம், 1 கொரிந்தியர் 14 சாப்டர் 7 டு 11. அந்த கொரிந்தியர் 14 அதிகாரம் 7 வசனம் முதல் 11 வரை, அப்படியே உள்ளாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிர் இல்லாத வாத்தியங்கள் தொனியில் வித்தியாசம் காட்டாவிட்டால் உடலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? பாத்தீங்களா, இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கரெக்டா சவுண்டை கொடுக்கலக்கா, அது என்ன ஒலி குச்சின இருக்கோ எதுக்கா குச்சின இருக்கோ எப்படி புரியும் கேட்டீங்களா? அப்புறம் அடுத்த வசனம், மற்றபடி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? பாத்தீங்களா, யுத்தத்துக்கு போகும் போதும் அந்த எக்காலத்துல தான் ஊதுறோம், அப்பதான் யுத்தத்துக்கு போவீங்க, போர் செய்வீங்க, ரெடி ஆகுறாரு. அந்த எக்காலத்தை சவுண்ட் கேட்டா குடிக்கலக்கா எப்படி யுத்தத்துக்கு ரெடி ஆகுறாரு இல்லைங்களா? அப்படி என்றால் உலகத்துல எல்லா பாஷைகளுக்கும் என்ன இருக்கும், ஒரு மீனிங்கோ இருக்கும். மீனிங் இருந்ததா பாஷை இல்லைனாக்கா பாஷையே கிடையாது. பாத்தீங்களா, தெளிவான ஒரு என்னங்கோ வார்த்தை என்னங்கோ ஒருத்தருக்கு அதனாலே ஆகாயத்துல பேசின மாதிரி இருக்கோ. அப்புறம் உலகத்திலே எத்தனையோ பலவிதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது. உலகத்தில் எவ்வளவு பாஷை இருக்கோ, 2500 லாங்குவேஜஸ் இருக்கோ. அவைகள் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. என்னன்னா ஒரு பாஷைக்கும் அர்த்தம் இல்லாததே இல்லை. எல்லா பாஷைக்கும் என்ன இருக்கு, அர்த்தமா இருக்குதோ இல்லையா? அப்படி என்றால் என்ன பாஷையில பேசுதான் பேசுதான் சபையில எந்த பாஷையில பேசுதான் புரிகிற ஒரு பாஷையில தான் பேசணும் இல்லீங்களா? அப்புறம் பாசையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன். பாத்தீங்களா, பேசுறவருக்கு எப்படி இருக்கிற அந்நியனாய் இருப்பேன் சொல்லிட்டாரு இல்லீங்களா? அதனால நமக்கு என்ன சொல்லிட்டாருனாக்கா, ஒருத்தர் சபையில அந்நிய பாஷை பேசும் போதும் அர்த்தத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும், அர்த்தத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லைனாக்கா சபையில அந்நிய பாஷையே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பிடிக்கும் ஒன்று அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் அந்நிய பாஷை பேசுகிறவர் என்ன சொல்லு, இப்ப அர்த்தத்தை சொல்லு. இப்போ நான் பேச பாருங்க, அர்த்தத்தை சொல்லுங்க பாருங்க, அர்த்தத்தை நீங்க சொல்ல முடியுமா? சரி நான் சொல்ல முடியுமா, எனக்கு தெரிஞ்சாலே சொல்ல முடியும் இல்லைங்களா? அதனாலே
இதெல்லாம் பைபிள்ல பேசுறது அந்நிய பாஷை இல்லைங்களா? என்னதோ புரிய பாஷை தான் என்னப்பா அந்நிய பாஷை. அப்படி என்றால் அந்த அர்த்தத்தை ஒருத்தர் என்ன பண்ணிப்பா சொல்லு, சொல்லாவிட்டால் சபையே அமைதியாக இருக்கும் சொல்லிட்டார். வசனம் படிக்கும் 27 வசனத்துல 29 வசனம் தான். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 27 முதல் 28 வரை, யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில், அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கும். எனக்கோ சபை எவ்வளவு பேர் பேசலாம்? கும்பல்ல எல்லாரும் பேசணுமா? பேசுங்க பேசுங்க பேசுங்க. அப்படியா? என்ன சொல்லிருக்கா? சபையில பேச எவ்வளவு பேர் தான்? மிஞ்சினால் எவ்வளவு பேரா? 3 இல்லைனாக்கா 2 இல்லைனாக்கா 3 இல்லைங்களா? அதுல அதுதான் மேக்சிமம் இல்லைங்க. அதிகமா என்ன பண்ணக்கூடாதா? பேசக்கூடாது. அதுக்கப்புறமா என்னப்பா ஒருத்தர் அந்த அர்த்தத்தை என்ன பண்ணிப்பா சொல்லும் படிக்கும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசணும். எப்படி பேசலாம்? 1 by 1 எல்லாரும் ஒரே வாட்டி கிடையாது இல்லைங்களா? எப்படி பேசலாம்? வரிசையாக ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பேசு, இன்னொருத்தர் நெக்ஸ்ட் பேசு, இன்னொருத்தர் நெக்ஸ்ட் பேசு. அப்புறமா ஒருவர் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். என்னங்க ஒருத்தர் அர்த்தத்தை சொல்லும்? இப்ப நான் அன்னிய பாஷை பேசுறேன்னாக்கா எனக்கு இன்னொருத்தர் என்ன பண்ண வந்த அந்த அர்த்தத்தை சொல்லும். அர்த்தத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லைனாக்கா என்ன பண்ண கூட சமையல படிக்கல. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவுள். சபையிலே அர்த்தத்தை சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லைனாக்கா என்ன பேச சொல்றதுப்பா? அந்நிய பாஷை பேசக்கூடாது. எவ்வளவு பேர் தான் பேச பேசுறாங்க? 2 இல்லைனாக்கா 3. இன்னொருத்தர் போயிட்டு என்ன பண்ணிப்பா அர்த்தத்தை சொல்லணும் இல்லைங்களா? அதனாலே அந்நிய பாஷைக்கு வேறொருத்தருக்கு புரிய மாதிரி இருக்கிற பாஷை இல்லைங்களா? உதாரணத்துக்கு சொல்லும் போதும் என்னங்கோ இப்போ எனக்கு வரும் எனக்கோ தமிழ் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. வரி கன்னடம் தான் தெரியும். நான் வந்து உங்களுக்கு கனடாவே பிரசங்க பண்ண உங்களுக்கு யூஸ் ஆகுமா? இல்ல. அப்போ என் பக்கத்துல ஒரு நபர் ஒரு பிரதர் வந்து அதே தமிழ் என்ன பண்ணிப்பா டிரான்ஸ்லேஷன் பண்ண, அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும் யூஸ் ஆகும். இது எப்படி செய்யணுமா? 2 இல்லைனாக்கா 3 இல்லைங்களா? அது எப்படி ஒரே வாட்டி எல்லாம் பேசக்கூடாதா? எனக்கு ஒருத்தருக்கு அப்புறமா நான் பேசுறதுக்கு அப்புறமா குறையப்படும் தமிழ்ல. நான் பேசிட்டு இருக்கும் போது கடகடனே தமிழ்ல பேசிட்டு உங்களுக்கு என்ன புரியுமா? இதுதான் சொல்லிட்டாரு. அதனாலே தேவன் கன்ஃபியூஷனுக்கு தேவன் கிடையாது. ஏன்னா குழப்பத்துக்கு என்னவா தேவனே கிடையாது. படிக்கோ 33 வசனம். சமாதானத்தின் தேவன் சபையில சமாதானத்தை கொடுப்பவரே இல்லையா? இப்படிதான் ஆயிடுச்சு. அதனாலே முதல் முதல் பரிசுத்தாவி வந்துச்சுங்களா? அப்போஸ்தலர்கள் காலத்துல பரிசுத்தாவி வந்து பாத்தீங்க பெண்டிகாஸ்ட் நாள்ல. அப்புறமா கொர்தோலியோ வீட்டுல பரிசுத்தாவி வந்துச்சுங்களா? அந்த டைம்ல எல்லாம் வேற பாஷையில பேசினாரோ அந்த அர்த்தத்தை இன்னொருத்தர் சொன்னாரோ இல்லையோ இல்லைங்களா? அங்கே வந்திருக்கிற 17 ஊர்ல இருக்கிற ஜனங்கள் என்ன பேசினார் வார்த்தைகளை கண்டுபிடிச்சார் இல்லைங்களா? அதே அண்டர்ஸ்டுட் த மீனிங் வெரி கிளியர்லி இல்லைங்களா? அப்படிங்க புரியாமல் 45 அந்த வேற பாஷை இல்லைங்களா? அதனாலே அப்போஸ்தலர் போதும் நமக்கு ஒரு வார்னிங் கொடுப்பார். என்னன்னா 1 Corinthians 14:18 படிக்கும். 1 Corinthians 14:18 படிக்கும். அதிகாரம் 18 வசனம்.
உங்கள் எல்லோரிடம் நான் அதிகமாய் பாசைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாசையில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதுனாலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோட 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாய் இருந்தோம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதீர்கள். புத்தியிலே எப்படி இருக்க கூடாதா? குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. சின்ன பசங்களை போல ஒன்னும் அறியாமல் போல இருக்கக்கூடாது. கிறிஸ்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஆவிலேதான் உனிப்போம், வளர்ந்தோம், நாளைக்கு நாளைக்கு வளர்ந்தோம், மெச்சூரிட்டியில வளர்ந்தோம். சின்ன பசங்க மாதிரி என்ன பண்றோம்? சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது. அதான் சொல்றாரு இல்லைங்களா? அப்புறமா துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியில எப்படி இருக்குமா? மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸ் பேசுகிறவன் ரகசியங்களே பேசுறாரு. அதனாலே நானும் கூட ரொம்ப அந்நிய பாஷையில் என்ன பண்றேன் இப்போ, ரகசியங்களே பேசுறேன். அப்புறமா அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினால அவன் மனுஷரிடத்திலே பேசாமல் தேவனிடத்தில் பேசுறாரு. அவர் யார் இடத்துல பேசுறாரோ, தேவனிடத்துல பேசுறாருக்கு நிறைய பேர் என்ன பண்றது இப்ப அந்நிய பாஷை பேசுறது இல்லைங்களா? சரி, இப்போ பைபிள்ல பார்க்கலாம் இல்லைங்களா? சரி, இப்படி அந்நிய பாஷையில பேசினா யார் இடத்துல பேசின மாதிரி? தேவனிடத்துல பேசின மாதிரி. சரி, தேவன் யார் இடத்துல பேசியிருக்காரா பைபிள்ல? தேவன் யார் இடத்துல பேசியிருக்காரா? தேவன் பேசியிருக்காரா இல்லையா? யார்கிட்ட பேசியிருக்கா சொல்லுங்க. வெரி குட். யார்கிட்ட பேசியிருக்காரா? அப்ரஹாம் கிட்ட பேசியிருக்காரு இல்லையா? இல்லைங்களா? அப்ரஹாம் கிட்ட தேவன் பேசும்போது எப்படி கூப்பிட்டார் அப்ரஹாம்? ஐயா திரும்பி சொல்லணும், அப்படி கூப்பிட்டாரா? ஏன் சீபு பாபா லீபர் கொடுக்கிறதா அங்க கூப்பிடலையா? ஏன் அது அந்நிய பாஷை தானே? ஓ அப்ரஹாம் தெரியாதா? ஓ அப்ரஹாம் தான், சாரி சாரி தப்பு. தேவன் அப்ரஹாமே கூப்பிட்டிருப்பாரு. அப்ரஹாம் என்ன பதில் கொடுத்திருப்பாரா? சீபு பாபா லீபர் கேட்டிருப்பாரா? என்ன என்ன சொல்லியிருப்பார் நீங்க சொல்லுங்க. இப்படி பதில் கொடுத்திருப்பாரா? இப்படி பதில் கொடுத்தா தேவன் என்ன சொல்லியிருப்பாரா? நீங்க சொல்லுங்க. அப்ரஹாம் வழி தேவன் கூப்பிடும் போதோ தேவன் இடத்துல அப்ரஹாம் சீபாவை வழிபடி வழிபாடு பேசினா தேவன் அப்ரஹாம் என்ன சொல்லியிருப்பார்? என்ன இப்படியே பேசியிருப்பாரா? சரியா எழுந்திருப்பாரா? என்ன பேசியிருப்பா சொல்லுங்க. என்னப்பா ராஜா கண்ணா ஒழுங்கா பேசுமா? ஏமா நான் தெளிவாக கூப்பிட்டு அப்ரஹாம் கிட்டே கண்ணா நீ என்ன தமிழ்ல பேசப்பாரா என்ன சொல்லியிருப்பாரு? நீ உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க. கரெக்டுங்களா இல்லையா? அப்படியே தேவன் நேரத்தில் பேசுறா, மோச இடத்துல பேசுறாரு இல்லைங்களா? முச்சடியில தேவன் மோச என்ன கூப்பிட்டாரு? எப்படி கூப்பிட்டாரா? மோசே மோசே என்ன இப்போ கூப்பிட்டாரு? அப்ப மோச என்ன பதில் கொடுத்தாரா? வசனத்துல என்ன கொடுத்திருக்காரு? இகோ ஆண்டவனே உங்களுடைய அடிமையே இங்கே இருக்கிறேன். அப்ப மோச சொன்னாரா சீவோவா ஈரோவான்னு சொன்னாரா? அந்த மாதிரி ஒண்ணு சொல்ல இல்லைங்களா? பைபிள் இல்லாத கருத்துக்களும் நாங்க என்ன பண்ணக்கூடாது இப்போ சிந்திக்க கூடாது இல்லைங்களா? அதனாலே பைபிள் ரொம்ப தெளிவாக இருக்கும். தேவன் தேவனுடைய பக்தர்கள பேசினாரு எப்படிதான் பேசியிருக்கனாக்கா புரிய மாதிரி ஒரு பாஷையில பேசியிருக்கார். அப்படியே இந்த நபர்கள் தேவத்துல பேசும் போது ரொம்ப தெளிவான பாஷையில என்ன பண்ணிக்கிறது திருப்பி அவர் பேசி அர்த்தத்தை என்ன பண்ணிக்கிறப்பா இப்ப கொடுத்திருக்கா இல்லைங்களா? அதனால என்னங்கோ நிறைய பேர் சொல்றது என்னங்கோ தூத்தர்களுக்கு என்ன இருக்கும் ஒரு பாஷை பேசினாலும் என்ன பாஷை? தூதர் பாஷை.
பாசிலே பேசினாலும் அந்த வார்த்தை வந்துச்சு. அதனால நிறைய பேர் என்ன சொல்றது, அந்நிய பாஷை யாருடைய பாஷை? மனுஷன் பாஷை கிடையாது, அது யாருடைய பாஷை? தூதர் பாஷை. சரிப்பா, தூதர் கூட வந்து பேசியிருக்காரு பைபிள் நிறைய இடத்துல. என்ன பண்ணிருக்க, தூதர்கள் வந்து பேசியிருக்காரு. சரி, இந்த ஒரு பேசுற அந்நிய பாஷைய தூதர் பாஷையனாக்கா, இப்ப என்ன பண்ணோம், எல்லா தூதருக்கும் ஒரே பாஷை இருக்கும், உண்மையே இல்லையா? ஏன்றால் ஒரே தேவனிடத்தில் வருகிற தூதர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது, இல்லை தனித்தனி பாஷை இருக்குங்க, ஒரே பாஷை. சரி, இப்போ தூதருடைய பாஷை நமக்கு தெரியாதுப்பா, இல்லைங்களா? ஆனால் தூதர் வந்து பேசியிருக்காரு, யாருக்கு தெரியுமோ தெரியாதோ இந்த தூதருக்கு அந்த பாஷை கண்டிப்பாக தெரியும். கேட்டீங்களா? இப்போ இவர் இடத்துல கேட்டிருக்கலாம், சார் வந்திருக்கீங்களோ, கபிரியல் வந்திருக்கீங்களோ, மிக்காயில் வந்திருக்கீங்களோ, தயவு செஞ்சு உக்காந்து எனக்கு உன்னுடைய பாஷை என்ன பண்ணுங்க சொல்லு கொடுங்கட்டு, ஒரு கத்துக்கிட்டு ஒரு புக்கே போட்டுக்கலாமே, இல்லைங்களா? எப்படி ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தூதர் பாஷை ஒரு புக்கே போட்டுக்கலாமே. உலகத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவரும் அந்த பாஷை தெரிஞ்சுக்கொண்டா ரொம்ப நல்லா தெரியும். தூதர்கள் பேசலாமா இல்லையா, அவருடைய பாஷையில பேசலாமா இல்லையோ, இப்படி ஏன் புக் போட மாட்டாரா அப்படி கேட்டாங்க. சொல்வாருனாக்கா, ஐயோ ஏன் இப்படி பேசணும்னாக்கா, நம்முடைய வார்த்தைகள் யாருக்கு புரியக்கூடாதா? சாத்தானுக்கு என்னங்கோ புரியக்கூடாது. அதனால என்ன பண்றாரு, நிறைய பேர் அதே பாஷையில பேசுறாரு. ஏனென்றால் சாத்தாக்கு, சாத்தான் நம்முடைய பாஷையை புரிஞ்சுட்டா, நம்முடைய ஜபத்தை புரிஞ்சுட்டா, நமக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே நமக்கு அப்படியே நமக்கு இது பண்ணிட்டுறாரோ இன்னைக்கு, என்னங்கோ ஏமாத்துறாருன்ட்டு ஏன்னா அந்நிய பாஷையில் என்ன பண்ண, நிறைய பேர் பேசுறது இல்லைங்களா? சாத்தான் என்ன செய்ய முடியும் நீங்க சொல்லணும். சாத்தான் நம்ம இடத்துல வந்து என்ன செய்ய முடியுமா? தேவனுடைய பர்மிஷன் இல்லாமல் இவர் நம்ம கிட்ட வரவே முடியாது, கட்டிங்களா இல்லைங்களா? இயேசு சொன்னது, உங்க தலையில ஓரோரு முடிகள் என்ன பண்ணுங்க, நீங்க கவுண்ட் பண்ணிருக்கீங்களா இல்லைங்களா? கவுண்ட் பண்ணவே முடியாது இல்லைங்களா? ஆனா சொல்லிட்டா, உங்களுடைய வாழ்க்கையில இருக்க சின்ன சின்ன காரியங்கள் யார் கவுண்ட் பண்ணிக்கிறீங்களோ, தேவன் கவுண்ட் பண்ணிருக்கனாக்கா சாத்தான் நம்ம இடத்துல நிற்கவே முடியாது, கட்டுங்களா இல்லைங்களா? இயேசு என்ன சொன்னாங்க, இந்த பிரபஞ்சத்தின் தேவன், இந்த அதிபதி வருகிறான், அவன் இந்த இடத்துல என்ன இல்ல ஒன்னும் இல்லையா சொல்றா, ஒன்னும் செய்ய முடியாதோ, ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை நான் தான் என்ன பண்ணிக்க, தேவனுக்கு போ கொடுத்துருந்துக்கேன்னு சொன்னார் இல்லைங்களா? சாத்தான் ஒன்றும் பண்ணல இயேசு கிறிஸ்துக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் தேவன் நமக்கு என்ன பண்ணிக்கிறீப்பா கொடுத்துருக்காரு இல்லையா? அப்படி என்றால் நம்ம ஜபத்தை கேட்டு சாத்தான் என்ன பண்ண போகிறார் நீங்க சொல்லுங்க. பைபிள் எந்த பாஷையில் எடுத்திருக்கிறீப்பா? அந்நிய பாஷையில் எடுத்திருக்கிறா, யாருக்கும் தெரியாத பாஷையில் எடுத்திருக்கிறா, அப்படிதான் அடிச்சுக்கலாமே இல்லைங்களா? சாத்தானுக்கு எப்படியோ புரியாமல் என்ன எப்படி இருக்கோம், நல்லா இருக்கிறீ அப்படிதா, ஒன்றும் இல்லை. அதனால வசனம் படிக்க என்ன சொல்றீங்க, ரோமர் 8:31 படிக்கும். ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம், தேவன் தம்முடைய பட்சத்தில் இருந்தால், என்னங்கோ தேவன் தம் பட்சத்திலே இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார், நமக்கு விரோதமாக இருப்பவர் யார்? தேவன் நம் பக்கத்துல இருந்தே சாத்தான் என்ன பண்ண முடியுமா, ஒன்னும் செய்ய முடியாது இல்லைங்களா? அதிலே இந்த மாதிரி வரும் என்னங்கோ ஒரு பாஷை இல்லைங்களா? யாருக்கும் புரியாத பாஷைகள் உண்மையாக சொல்லும் போதோ யார் பேசுவார் தெரியுங்களா? சின்ன குழந்தைகள் இல்லைங்களா? சின்ன குழந்தை ரொம்ப குட்டியாக இருக்கும் போதோ ஒரு வருஷத்துக்கு குழந்தை எப்படி பேசும், அப்படின்னு பேசுங்க. கண்ணா என்ன வேணும் கண்ணா சொல்லு கண்ணா, பால் வேணுமா, சாப்பாடு வேணுமா சொல்லுமா, பேசுமா இல்லையா? அப்போ அது அப்படியே பேசிட்டு, அப்போ அம்மா என்ன சொல்றாரோ, ஐயோ நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியாதப்பா, தேவன் தான் என்னங்க புரிய சொல்றோமா இல்லையா? இந்த வார்த்தை தான் யார் சொல்லியிருக்காருப்பா, அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்காரு, நீங்க எல்லாம் வேற விதத்துல பேசுனா ஒன்றும் யாருக்கும் தெரியாதுப்பா, கண்டிப்பா யாருந்தா புரியும், தேவன் தான் புரியும்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? எதுவுமே இல்லை சோதர சோதரிகளை, நீங்க கொஞ்சம் நிதானமா சிந்திங்கோ, பரிசுத்தாவியினாலே அதிகமாக நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் யார், பரிசுத்தாவியினாலே தேவன் ரொம்ப அபிஷேகப்பட்டார் அவருக்கு, அப்படிப்பட்ட அபிஷேகம் ஒருத்தருக்கும் பண்ணல, அடுத்த ஒருத்தர் யார், இயேசு கிறிஸ்து. எவ்வளோ ஒரு அந்நிய பாஷையில பேசினார் இயேசு கிறிஸ்து, யோசனை பண்ணுங்க, அதனால அந்நிய பாஷை பேசினாரா? அப்போ பேசிருக்கலாமே, பேசுறது மொத்தமே கிடையாது சகோதரா, நமக்கு எல்லாருக்கும் கத்து கொடுத்து போயிருக்கலாமே, போனாரா அப்போஸ்தல போலுக்கு, அப்போஸ்தல எல்லாரும் அந்நிய பாஷை கத்து கொடுத்தாரா? ஒன்னும் கத்து கொடுக்கல. ஏனென்றால் ஆவியின் வரங்கள் ஒருத்தருடைய பிரயோஜனத்தை தான் கொடுக்க போறோம் தவிர, ஏன்னா வேஸ்ட் ஆகி இருக்கிற வரங்களை கொடுக்குது
ಇಲ್ಲೇ ಈಗ ನಮ್ಮಡಿ ಆಂಡವರವರಿಗೆ ಬೇರೆ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನ ಬಿಡಲ ಜೋ ಸಾತಾನಿಗೆ ತಿಳಿದು ದೇವನ ಮತ್ತೆ ತಿಳಿಯಿಟ್ಟೆ ಯಾರಿಗೂ ತೆರೆಯಲ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪೇಸ್ತಾರ ಎಲ್ಲರಿಗೂ ಪ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಏನ ಬಿಡಲಿಪ್ಪ ಪೇಸಿರ್ಕಾರ ಇಲ್ಲಿಗಲ್ಲ ಅದ್ನಲ್ಲಿ ಆವಿನ ವರಂ ಏ ಕೊಡ್ತಾರ ಪಡಿಕ ಲೂಕ 24:47 ಲೂಕ 24:47 ಅಂದೆಯು சகல தேசத்தார் யூதர்கள் இவருக்கே வேற பாஷையே தெரியாது இப்ப இவர் வண்டி உதாரணமாக எடுத்தா இந்தியா கேர் வந்தா தோம வந்தார் தோம வந்து இந்தியாவுக்கு வந்து எந்த பாஷையில பேசினாரோ எப்ரேயர் பாஷையில பேசுனா யார் கூட புரிஞ்சுக்குமா தேவன் எந்த வரத்தை கொடுத்தாருனாக்கா அவர் இந்தியாவுக்கு வந்தோடனே அங்க இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக பேசுறதுக்கே படிச்சுட்டாங்க வரம் என்ன பண்ணிப்பா கொடுத்தாரு அண்ணனே நாகர்கோயில வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு ஒரு பிராமின்ஸ் பூஜை என்ன பண்ணிருக்காரு யாரோ தோமா இன்னைக்கு கூட கேரளா தெரியுங்களா அந்த ஒரு எனக்கு ஒரு சபை அவர் உருவாக்குற முதல் முதல் சபை என்னங்கோ அங்க இருக்கோ இல்லைங்க அதனால பார்க்கும் போது அவர் எந்த பாஷைதான் பேசுறாருனாக்கா என்னங்கோ தமிழ மலையாளி லாங்குவேஜ் தான் பேசுறாரு தேவன் எப்படி குருவே தந்தாருனாக்கா ரொம்ப சிம்பிளாக அந்த லாங்குவேஜ் கத்துறதுக்கு என்ன பண்ணாருப்பா அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இல்லைங்களா அதுல இது எப்படி என்ன பார்த்தா நமக்கு நல்லா தெரியும் பாபேல் இல்லைங்களா எனக்கு ஆதியாகமத்தில் 10:16 பாபேல் ஒரு பெரிய கோபுரத்தை என்ன பண்ணார் எல்லாரும் கட்டுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணார் ஏன்றால் எல்லாருக்கும் ஒரு காமன் லாங்குவேஜ் இருந்தது இல்லைங்களா அந்த டைம்ல தேவன் எல்லாருடைய பாஷை என்ன பண்ணிட்டாருப்பா மாத்திட்டார் அப்போ எல்லாரும் சித்தரிக்கப்பட்டார் இல்லைங்களா இப்போ எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு போயிட்டு சூழ்ச்சிக்க சொல்லுமானாக்கா எல்லா பாஷைகள் யாருக்கான தெரியணும்னாக்கா அப்போஸ்டல்ஸ்க்கே தெரியணும் அதுதான் ரிவர்ஸ் பண்ணிட்டாரு அந்த ரிவர்ஸ் பண்றதுதான் தேவன் கொடுத்த வரம் என்னன்னா அந்நிய பாஷை அப்படி என்றால் வேற பாஷையில பேசுறதுக்கு வரங்கள் யாரை கொடுத்திருக்காருனாக்கா அப்போஸ்டல்ஸ்க்கே கொடுத்திருக்காரு அதனால இது எல்லாரும் கிடையாதோ இல்லைங்களா இந்த ஒரு வரம் எப்படி வரும் தெரியுங்களா எல்லா வரங்களும் அவர் மேலே கைகள் வைத்த போது பரிசுத்தாவி அவர் மேலே வந்தது இல்லைங்களா எப்ப வந்துச்சு பரிசுத்தாவி வரம் அவர் மேல வந்துச்சு பரிசுத்தாவி இருந்தது ஆனா பரிசுத்தாவுடைய வரம் இந்த கிஃப்ட் வந்தது அப்போஸ்தலர் 2 தீமோத்தேயு 1:6 1 May 1 May 1 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
அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ரோமர்க்கு எழுதும் போது என்ன சொல்றாங்க, நான் ரோமுக்கு வரதுக்கு ரொம்ப விருப்பப்படுறேன், ஏனென்றால் நான் வந்தா உன் தலைமையில கை வச்சுட்டு இந்த வரத்தை என்ன உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்றாரு. படிக்கோ ரோமர் 1 அதிகாரம் 11 வசனம், ரோமர் ஸ்பர்ஸ் சாப்டர் 11 வசனம், உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடைபடி
உங்களை காண பாஞ்சியா இருக்கிற பாஞ்சியா இருக்கிறேன். இந்த மட்டும் பிடிக்கும். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடைய முடியும். உங்களை காண பாஞ்சியா. பத்தாம் வசனம் படிக்கும் என்ன? பத்தாம் வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடைய முடியும். தெரியும் அப்போஸ்தலர் பேதுரு ஒருத்தர் கை வச்சிருந்தாலே அந்த பரிசுத்த ஆவியின் வரம் என்னாச்சு? இது வந்துச்சு பாருங்க. இது பார்த்துட்டு சிமோன் என்ன பண்ணாரு? போயிட்டே காசு கொடுத்தாரு. காசு கொடுத்துட்டு என்ன சொல்றாரு பேதுருக்கு? இந்த வரத்தை நம்ப கொடுங்க. நான் யாரு மேல தலைமையில கை வைக்கிறேனோ அவருக்கு கூட இந்த வரத்தை நானும் கொடுக்கும்படி எனக்கு என்ன பண்ணுங்க. எனக்கு இந்த அருள் செய்யுங்க சொல்லும் போது அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொன்னாரு? அப்படியும் எட்டாவது அதிகாரம் அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் அப்போஸ்தலர் எட்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்திரப்படுகிறதே. சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றால் பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலோ சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போகிறேன். வாங்க முடியாதுப்பா. ஏன்றால் இது அப்போஸ்தலர் மூலமா தான் வர ஒரு கிஃப்ட். ஆனா யாருக்கு கொடுத்திருக்கிறோ அவர் இன்னொருத்தருக்கு என்ன முடியாது இந்த கிஃப்ட் கொடுக்க முடியாது. அதனால இந்த கிஃப்ட் ஏன் கொடுத்தாருனாக்கா அந்த டைம்ல இன்னா பைபிள் முழுசா என்ன பண்ணல எழுதப்படல சுவிசேஷம் பண்ணிட்டு உள்ளத்துல எல்லா இடத்துல என்ன பண்ணிப்போம் போனோம். அதனால அந்த போற நபர்களுக்கு எல்லா வாசிகள் தெரியாதோ அந்த ஈஸியாக பேசுறதுக்கு இந்த வரத்தை என்ன பண்ணிருப்போம் கொடுத்தாரு. ஆனா இப்ப என்ன இருக்கும் பைபிள் உலகத்துல எல்லா பாஷையில இருக்குதோ இல்லையோ? எந்த பாஷையில வேண்டிய சொல்லுங்க? உலகத்துல எல்லா பாஷையில டிரான்ஸ்லேட் இருக்க ஒரே ஒரு புக் இருக்குதுங்களா? பைபிள் இல்லைங்க. அதுல பைபிளும் இல்லாத ஒரு மொழியே இல்லை. அதுல எல்லாருக்கும் மொழிகள் இப்ப தெரியும். அதனால இந்த வரம் எனக்கு அந்நிய பாஷையில வேற பாஷையில பேசிக்கிற வரம் இப்போ என்ன இருந்தோம்ப்பா? இப்போ ஸ்டாப் ஆகியிருக்கோம் இல்லைங்களா? அதனால எப்போ ஸ்டாப் ஆகணும் வசனம் சொல்ற பிடிக்கும். ஒன்று குறித்து பதிமூணாவது அதிகாரம் எட்டாம் வசனத்துல பத்தாம் வசனம் பிடிக்கும். ஒன்று பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பத்து வசனம் அங்கு ஒரு காலம் முடியாது ஒழிந்து போவோம் அந்நிய பாசைகளாலும் ஒழிந்து போவோம் அறிவானாலும் ஒழிந்து போவோம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது என்ன எடுப்போம் ஒழிந்து போறது. நிறைவானது என்னன்னு பார்த்தா பைபிள் இன்னும் பைபிள் கம்ப்ளீட்டா எழுதப்படவில்லை. எப்போ பைபிளை கம்ப்ளீட்டா எழுத வச்சுட்டாரோ என்னாச்சு நீ குறைவானது எல்லாம் இணைச்சுப்போம் என்ன பேசுறாரோ அதே வார்த்தைகள் யாரும் பேசுறீங்க
சபையில் உள்ளவர்கள் தான் கேட்டீங்க, அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? இப்ப ஒரு சபையில் இருக்கிற ஒரு ஒரு லீடர் என்ன ஒரு ஆங்கிள் பேசுறாரோ இந்த நபர்கள் என்ன பண்ணிருப்பான், அதே என்ன பண்ணுது, இப்ப ரிப்பீட் ஆகும் பண்றது இல்லீங்களா? ஏப்பா தேவன் அதே வார்த்தை தான் பேசுறாரு, அதே வார்த்தை பேசுறியா? இப்ப நான் சொன்னேன் இல்லீங்களா, சீவ ஒலி வரும் இவ்வளவுதான். அடுத்தது என்ன, அடுத்த ஒண்ணு இதே காப்பி பேஸ்ட் இதானா? தேவன் இவ்வளவுதான் பேசுறதா? எவ்வளவு பேசுறதுக்கு இருக்கோ பைபிள் இவ்வளவு பேசிருக்க உங்ககிட்ட இவ்வளவுதான் பேசுறாரா? நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி ஆடல் உலகத்தை எங்க சொல்லணும், எங்க சொல்லுங்க, நீங்க உங்களால நல்லா தெரியும் சொல்லுங்க. பெய் குடிச்சவங்க தான் இப்படி ஆடுறது கட்டிக்கலீங்க அப்படின்றால் பரிசு தாவி உள்ளவங்க எப்படி ஆகுமா? பரிசு தாவி வந்தா விழுந்து போறது கிடையாதோ, ஸ்ட்ரைட்டாக நிக்கலாம். இயேசு கிறிஸ்து பரிசு தாவினால என்ன கிடைப்பா? நிரப்பப்பட்டார் இயேசு கிட்ட கிரோட ஆடி அப்படியே விழுந்துட்டாரா? தேவன் சமாதானத்தின் தேவன் தவிர கழகத்தின் தேவன் கிடையாது. அந்நிய பாஷை சொல்லும் போது யாருக்கும் புரியாமல் இருக்கிற பாஷை கிடையாதோ எல்லாருக்கும் புரிய மாதிரி இருக்கிற வேற பாஷை தான் சரிங்களா? சரி, இப்போ அற்புதங்கள் இல்லைங்களா, மிராக்கல்ஸ் என்ன பண்ணலாம் இப்போ பார்க்கலாம் இல்லைங்களா? இப்போ நாங்க நிறைய கூட்டத்தை பார்த்துருக்கலாம் இல்லைங்களா? என்னங்க நிறைய பெரிய பெரிய லெவல்ல என்னங்கோ அற்புதங்கள் பயங்கரமான லெவல் என்னங்கோ மிராக்கல்ஸ் நடக்கும் இல்லைங்களா? அதனால என்னங்கோ கால் இல்லாதவருக்கு என்னங்கோ கால் வந்திருக்கிறது பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் இல்லைங்களா? கால் இல்லாதவர் அப்படியே ஏஞ்சி விடுவோம் ஸ்டேஜ் மேலே அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிற அற்புதத்தை கொஞ்சம் படிக்கலாம் நினைக்கோ படிக்கோ. முதல் முதல் இல்லைங்களா, யோவான் 9:1-7 படிக்கும். ஜான் 1:1-7 படிக்கும். யாருன்னாரா? நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம்.
பார்வே அடைந்தவனாகி திருப்பி வந்தார். இயேசு என்ன புத்தரிப்பா, ஒரு துப்பிட்டு அந்த என்ன சேர்த்து எடுத்துட்டு எடுத்துட்டு கண்ணுக்குள்ளே போட்டப்படுங்க அப்படின்றால் என்னங்கோ இங்க கண்ணே இல்ல என்னங்கோ புது ஃபுல் காலி இருக்கோ அதுக்குள்ளே போட்டார் பாருங்க அப்படியே என்னாச்சு கண்ணா கண்ணு என்னாச்சு வந்துச்சு வந்துச்சு என்ன நினைங்க எல்லாரும் முன்னாடியே கண் அப்படியே நடக்கு தெரியுங்களா வளர்ச்சி வளர்ந்து கண் என்னாச்சு எப்படி தெரிஞ்சிச்சு பாதி பாதி பார்த்தாரா ஆமா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னும் தெரியாது இப்ப கொஞ்சம் என்ன பண்ணி இருக்கிற பாத்துருக்கு அப்படி சொன்னாரா வீட்டுல போயிட்டு தயசெஞ்சு படிங்கோ எவ்வளவு தெளிவா வந்துச்சுனாக்கா நான் மரத்தை பாக்குறேன் ரொம்ப ஷார்ப் ஐசைட் என்ன வந்துச்சு போறேன் வந்துச்சு இயேசு கிறிஸ்து இப்படிதான் என்ன அற்புதம் செஞ்சார் கண்ணே இல்ல கண் இருந்தும் பார்க்காத கூடங்க கிடையாது பொருந்தது இல்லையா பதிமூணாம் வசனம் வளர்ந்துக்கிட்டாண்டாச்சு இதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிற அற்புதங்கள்
இப்படிப்பட்ட அற்புதங்கள் இன்னைக்கு நடக்குதுங்களா? யோசனை பண்ணுங்க நீங்க இல்லைங்களா. இன்னொருத்தருக்கு அற்புதம் செஞ்சார் இல்லைங்களா. அவர் வீட்டுல இருக்கிற வேலை காலத்துக்கு வரைக்கும் வியாதிந்ததும் இல்லைங்களா. அந்த ஓனர் வந்து இயேசு சிஸ்டர் கேட்கிறார், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, நீங்க அவங்க சொஸ்த பண்ணுங்க சொல்ற. இயேசு சிஸ்டர் வாங்க போல வாங்க சொல்ற. அப்ப இதுல என்ன சொல்ற முதலே, வேண்டாம் சார் நீங்க வருதே வேண்டாம், இங்க நின்று நீங்க கமாண்ட் கொடுங்க வாங்க என்ன இம்மட்டிக்கே குணமாயிட்டோம் சொல்றாரு. கமாண்ட் கொடுத்தாரா ஐயா வீட்டுக்கு வந்து செக் பண்றார், எந்த டைம்ல ஒரு வார்த்தை சொன்னாரோ அதே டைம்ல நின்று இருந்தாங்க குணமாயிடுச்சு இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ, எதுவுமே இல்லப்பா மல்கியோ இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்றதுக்கு மல்கியோ இல்லைங்களா. பேதர் என்ன பண்ணார், காதோ வெட்டி போட்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, அப்படியே காது எடுத்தார் பாருங்க, இப்படியே தொட்டி என்ன பண்ணார், இம்மிடியட்டா என்ன பண்ணிருக்காரா, ஸ்டிச்சிங்ஸ் எல்லாம் போட்டு ஆயின்மெண்ட் போட்டு மெடிசன் போட்டு என்ன பண்ணாரு, அப்படியே சொஸ்தம் ஆகிட்டார். எவ்வளவு நேரம் எடுத்தார் இயேசு கிறிஸ்து மல்கியம் சொன்னாரா, இப்போதான் நான் ஒட்டி இருக்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல் ஆகிடும், ஒண்ணும் சரியாக வீட்டுக்கு போட்டு நல்லா ஜெபம் பண்ணோம் சரியாயிடும்னு சொன்னாரா. மல்கியம் விசுவாசம் இல்லை இயேசு கிறிஸ்து மேல, அவிசுவாசி அரெஸ்ட் பண்றதுக்கு சாவடிச்சு வந்திருக்காரோ அந்த சத்துருக்கு போயிட்டு என்ன பண்ணாரா, காதோ ஒட்டிக்கலாம் பாத்தீங்களா. எப்படி ஸ்பாட்ல இல்லைங்களா, ஸ்பாட்ல என்ன பண்ணுவீங்க, 100% ஹீலிங் பண்ணிருக்காரு. இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு ஹீலிங் இல்லைங்களா. எந்த வாயிலே எந்த மீனுடைய வாயிலே காசு இருக்குதோ யாருக்கு நல்லா தெரியும். இந்த வசனம் தயவு செஞ்சு இங்க எடுத்துக்கோங்க இல்லைங்களா. இது படிக்கிறது வேண்டாம் என்றா உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், வசனம் எல்லாம் நல்லா தெரியும். வசனத்துல என்ன பண்ணல படிக்கல இல்லைங்களா. இதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிற ஒரு இதோ இல்லைங்க. இன்னொரு வசனம் படிக்கோ, மத்தேயு 8 அதிகாரம் 22-23 படிக்கிறது. மத்தேயு 8 அதிகாரம் 22-25 வரை. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படகிலே ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலின் பெரும் காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும் படிந்து போகிறோம் என்றார். அப்போ என்னாச்சு, கடல்ல இப்படியே ஸ்டாப் பண்ணப்படும் கடல் என்னாச்சு, அப்படியே அமேசிங். இதான் இயேசு கிறிஸ்து செஞ்சு கருத்து. இன்னொரு வசனம் படிக்கும், மார்க் 10 49-52 வசனம் படிக்கும். மார்க் 10 சாப்டர் வெர்ஸ் 49-52. இயேசு நின்று அவரை அழைத்து அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, இடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவரை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் மாறுவேடை வேண்டும் என்றான். இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் மாறுவே அடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். 52 முடிச்சீங்களா இல்லைங்களா. அதனாலே இயேசு கிறிஸ்து பார்வை இல்லாத மனுஷங்க என்ன பண்ணிருக்கோம், பார்வை கொடுத்துருக்காரு இல்லைங்களா. அப்படியே வாய் இல்லாத வார்த்தையே வரல இல்லைங்களா. அந்த மாதிரி மனுஷங்க என்ன பண்ணிக்கிறோம், அற்புதம் செஞ்சிருக்காரு. ஆனா இன்னைக்கே இவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்துல எவ்வளோ நபர்கள் வராரு இல்லைங்களா, இவ்வளோ ஜனங்கள் வராரு, வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அற்புதங்கள் அடையாளம் நடக்குமா, எல்லாருக்கும் நடக்குமா, நீங்க சொல்லுங்க. நீங்க வந்திருக்கிறவங்க யார்தான், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை வச்சு நம்பிக்கை வச்சு என்ன பண்ணிக்கிறப்போ வந்திருக்காரு. இப்ப வந்திருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆகுது, அற்புத அடையாளங்கள் நடக்குது இல்லைங்களா. அப்போ இந்த கேள்வி கேட்டா, ஏன் பிரதர் நமக்கு அது அற்புதங்கள் நடக்கலனாக்கா என்ன பிரதர் கொடுப்பாரு, அவருக்கு என்ன இல்ல விசுவாசம் இல்ல. சரி, இயேசு கிறிஸ்து ஒருவரி விசுவாசம் இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும்தான் அற்புதம் செஞ்சாரா, நீங்க யோசனை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து ஒரே விசுவாசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு மட்டும் தான் அற்புதம் செஞ்சாரானாக்கா இல்லே. ஒருத்தர் வராரு இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உங்களுக்கே என் மேல் நம்பிக்கை இருக்குதா, நான் நல்லா பண்றேன் உங்க நம்பிக்கை இருக்குதான்னு கேட்கிறாரோ. அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, எனக்கு நம்பிக்கையே இல்லை தெரியுங்களா. ஆனா என் அவிஸ்வாசத்தை நீங்க என்ன பண்ணுங்க, துடம் பண்ணுங்க சொல்றாரு இல்லைங்களா. படிங்க மார்க் 9 அதிகாரம் 21 வசனத்துல 27 வசனம். மார்க் 9 அதிகாரம் 21-27 வரை. அவர்
அவருடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயதில் முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் நீ இவன் தண்ணீர் நோக்கி தவிர்த்து நீ ஏதாயும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். அப்ப என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து? அற்புதத்தை செஞ்சார் இல்லையா? இப்படி அவ்வளவு கூட்டத்துல அவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறனாக்கா அவருக்கு விசுவாசம் இல்லாத வந்திருப்பார. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு விசுவாசம் தேவை? இயேசு கிறிஸ்துவ எவ்வளவு விசுவாசம் தேவை? நமக்கு கடல் கடல் என்ன சொல்றார், மஸ்டர்ட் சீட், எவ்வளவு சின்னதான ஒரு விசுவாசம் இருந்தா தான் போதும் சொல்றார். அந்த விசுவாசத்தாலதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் ஜனங்கள் என்ன அற்புதத்துக்காக வரா. நீங்க அதனால இன்னைக்கு நடக்கிற அற்புதத்துக்கும் இயேசு கிறிஸ்துனா காலத்துல நடக்கிற அற்புதத்துக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது நாங்க என்ன பண்ண கொஞ்சம் சிந்திக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கே கம்ப்ளீட் கண்ணில்லாதவன் யாரும் வருதில்லை, காலே இல்லை யாரும் வருதில்லை, அவர் எல்லா முன்னாடி காலையில் வருது. இன்னைக்கு என்ன ஒண்ணும் இல்லை வருது இல்லைங்களா? கண்ணே இல்லை, காதே இல்லை இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் வருதில்லை, காலும் இல்லாத மாதிரி ஒருத்தர் வருவார் இப்படியே இல்லைங்களா? குடிச்சிட்டு 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 வருவார் இல்லைங்களா? கம்ப்ளீட் இதோ எங்கமோ இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து யாருக்கு தான் ஹீல் பண்ணார், எவ்வளவு பேருக்கு பண்ணார் படிக்கும். மத்தையோ 4 அதிகாரம் 23 வசனம். மத்தையோ 4 அதிகாரம் 23 வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுத்தி நடந்து அவருடைய ஜெப ஆலயத்தில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் என்னங்க எவ்வளவு வியாதிகள், சகல வியாதிகள், சகல நோய்கள் நீக்கி சுத்தமாக்கினார். இன்னைக்கு பெரிய பெரிய கூட்டங்கள் இருக்கோ அதுல எல்லாருக்கும் என்னாவது இல்ல சுத்தமாகிறது இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மீட்டிங்ல அப்படி கிடையாது, வந்திருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம், அற்புதத்தை செஞ்சு எல்லா வியாதிகள் எந்த வியாதி கூட விடுதல, எல்லா வியாதிகள் போய் தான் 100% கியூர். இந்த வசனம் படிக்கும் மத்தேயு 8:16 வசனம். எல்லாரையும் சிட்டியில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்கி இருக்கார் இல்லைங்களா? அது மட்டுமில்லை, இயேசு கிறிஸ்து மீட்டிங் நடத்தின என்ன தெரியுங்களா, 2 hours 3 hours கிடையாது, ஃபுல் நைட் அண்ட் டே என்ன பண்ணிருக்கிறது, எல்லாருக்கும் சுத்தத்தை பண்ணிருக்கிறோம், வந்திருக்க ஒருத்தருக்கும் விடல. படிக்கோ மார்க் 1 அதிகாரம் 33 இல்ல 35. மார்க் 1 அதிகாரம் 33-35 வரை. பட்டணத்தார் எல்லோரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரையும் அவர் சொஸ்தமாக்கு அநேக பிசாசுகளையும் துரத்தி விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து சாயந்தரம் ஸ்டார்ட் பண்ணார் பாருங்க சன்செட்ல, அதிகாலையிலே சூரியனை உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைம்ல வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கிறோம், சுவாசத்தை பண்ணிருக்காரு இல்லைங்களா? சில டைம்க்கு இயேசு கிறிஸ்துக்கு சாப்பாடு சாப்பிடறதுக்கு என்ன தெரியுங்களா, நேரம் இல்லை. வசனம் எழுதிக்கோங்க மார்க் 6:31 வசனத்துல 44 வசனம். மார்க் 6:31-44 வர்ஸ் இல்லைங்களா? அதனாலே இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரு, அற்புதத்தை செஞ்சிருக்காரு இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து வார்த்தை சொன்னார், நான் என்ன செஞ்சிருக்கேனோ என் நாமத்து மேல யார் விசுவாசம் வச்சிருக்காரோ இதுக்கு பாக்கிது ரொம்ப பெரிய அற்புதத்தை செய்கிறார் கேட்டீங்களா? வசனம் படிக்கும் யோவான் 14:12. நிறைய பேர்கள் இந்த வசனத்தை வச்சிருந்தா என்ன சொல்றாங்க, செஞ்சா ஆனா இயேசு கிறிஸ்து சிஷ்யர்கள் இதுக்கும் அதிகமாக என்ன பண்ணலாம் இப்போ செய்வார். இப்ப நீங்க யோசனை பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிற அற்புத காரியத்துல பெரிய அற்புதம் எது சொன்னார்,
பயங்கரமான அற்புதம் இது. மரித்து போனவர்கள் என்ன பண்ணி வைப்பான், குருடன் கொண்டு வந்தார். அதுக்கும் பாக்கிலும் எதனா ஒரு பெரிய அற்புதம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து மூணு பேர் என்ன பண்ணிருக்காரா, ஊரில் கொண்டு வந்திருக்கார். ஜாயிரஸ் டாட்டர் இல்லைங்களா, மார்க் அஞ்சாவது இருக்கிறார் 41வது வசனத்துல இல்லைங்களா. அப்புறமா அந்த விடோ ஆஃப் நைன் இல்லைங்களா, அந்த விபே ஸ்திரீ இல்லைங்களா, அது இறந்து போன ஒரே ஒரு மகன் என்ன பண்ணிப்பா, ஊரில் கொண்டு வர்றார். லூக்கா 7வது இருக்கிற 15வது வசனத்துல அப்புறமா லாசரஸ் என்ன பண்ணிருக்கார், கல்லர் இல்ல நாலு நாளுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்கோம் இல்ல கொண்டு வந்திருக்கார். யோவான் 11வது அதிகாரம் 44வது வசனம். ஆனா இதெல்லாம் இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்காரு. இதுக்கும் பாக்கிறோம் ஒரு என்னங்க பெரிய ஒரு காரியம் இருக்கும். எது சொல்லுங்க நீங்க, இது எல்லா காரியத்துக்கும் ஒரு பெரிய காரியம் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை பண்ணல, அந்த காரியத்தை நீங்க தான் பண்ணணும் சொல்லிட்டாரு. என்ன காரியம் நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மரித்து போன மனுஷருக்கு என்ன கொடுத்தாரு, உயிர் கொடுத்தாரா? காது இல்லாம கேள்வி என்ன கொடுத்தாரு, கண்ணில்லாத ஒன்றாவது அதிகாரம் 18வது வசனம் ஒரு வசனம் மேல வரும் நினைக்கிறேன். அழிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திட வேண்டும் என்றும் தாம் தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது என்றும் பரிசுத்தவான்கள் இடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற நம்முடைய வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள. மனக்கண்கள் இந்த பெரிய அற்புத காரியம் பெண்டிகாஸ்ட் நாள் பரிசுத்தாலே கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நடக்கும். அதனாலே இயேசு கிறிஸ்து யாருக்கும் காது கண்கள் என்ன பண்ணல ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம் உங்களுக்குள்ளே வாசமாக இருந்தால் அவர்கள் அதிகாரத்தை விட்டு திரும்பும்படி பாத்தீங்களா, தேவனிடத்துல திரும்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் போது
பாத்தீங்களா, கண்களே திரும்பு போட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புவேன். பாத்தீங்க, இந்த கடிதம் தான் யார் கொடுத்திருக்க, அவர் சிஷ்யர்கள் என்ன பண்ணிருக்கோம், இதுதான் பெரிய காரியம், இதுதான் செய்யணும் சரிங்களா. இயேசு கிறிஸ்துக்கு பெரிய ஒரு லிட்டரலான மிராக்கள் நாங்க என்ன பண்ண முடியும், சரியா முடியாது இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ண, தேவன் இடத்துல ஜெபம் பண்ணார் இல்லைங்களா. என்ன கேட்டார் இயேசு கிறிஸ்து தேவன் இடத்துல, தேவனே என்னங்கோ கூடுமானால் இந்த பாத்திரம் என்ன நீகிட்டும், ஆனா என்னுடைய சித்தம், என்னுடைய சித்தம் தான் சொன்னாரா, என்னுடைய சித்தம் கிடையாது, தேவனே உங்களுடைய சித்தம் இல்லைங்களா. கவனிக்கோ படிக்கோ மத்தேயு 26:39 கவனிங்க எல்லாரும், என்று மனுஷன் என்ன அடிக்கப்பட்டேன் கடல்ல எவ்வளவு இருந்தா
பலாப்பகல் நின்றார் இல்லைங்களா. அப்ப என்ன கேட்டார், ஐயோ தேவனே காப்பாத்தமே கத்துனார். ஒரு பீச்ல ஒரு ராப்பகல் தங்க முடியாது. அப்போஸ்தலர் போல எங்க இருந்தாரா, கடல் நடுவே எவ்வளவு நாள் இருந்தாரா, ஒரு ராப்பகல் இருக்கார். அப்ப என்ன தேவத்துல அற்புதங்களை கேட்டாங்களா, அடையாளங்களை கேட்டாங்களா, நீங்க கஷ்டப்பட்டாங்க. இது எல்லா விஷயத்தையும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்போஸ்தலர் போல என்ன சொன்னாரா, தேவர்கிட்ட ஜெபம் பண்ணார் இல்லைங்களா. என்னதான் ஒரு ஜெபம் இருந்ததோ அப்படிப்பட்ட ஜெபம் இல்லைங்களா. நிறைய ஒரு விசுவாச வீரர்கள் பழைய காட்டை பார்த்தா நிறைய அப்போஸ்தலர்கள் பயங்கரமான விதத்துல என்ன பண்ணிப்போம், கிறிஸ்துவுக்காக என்ன பண்ணிருக்கா, அந்த சஃபரிங்ஸ் எல்லாம் அனுபவிச்சு என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த ஊர் என்ன பண்ணிக்கிறீப்பா, இப்ப கொடுத்திருக்காரு இல்லைங்களா. அந்த எல்லா சூழ்நிலையிலும் வந்துட்டு தேவோட சித்தத்துக்கு தான் என்ன பண்ணிருப்போம், ஒப்பு கொடுத்தாரு இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ, நீங்க எது பத்தி நீங்க சிந்தனை படாதீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க, நீதியை நீங்க என்ன பண்ணுங்க கேட்டுக்கோ, நீதியானதை என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லைங்களா. படிக்கும் மத்தையோ ஆறாவது அதிகாரம் மத்தையோ
தேவனுக்கு உதவி செய்வார். இல்லைங்களா? அதனாலே அற்புதங்கள் இல்லைங்களா. சரி, அப்புறம் என்னங்க தீர்க்க தரிசனங்கள் இல்லைங்களா. தீர்க்க தரிசனம் என்னங்க ஃபியூச்சரை பத்தி என்ன பண்ணுதுப்பா தெரிஞ்சுக்கிறது இல்லைங்களா. ஃபியூச்சர் பத்தி இன்னைக்கு உலகத்துல யார் சொல்றா? புறஜாதி ஜனங்கள் என்ன பண்ணுவா தெரியுங்களா? எந்த ராசி அந்த ராசி இல்லைங்களா, அந்த நாள் இந்த நாள் இந்த நாள் அதாவது இதாக என்ன பண்ணுது இப்ப தீர்க்க தரிசனங்கள் பாக்குறது. நாங்களும் இப்படியே தீர்க்க தரிசனம் பார்த்துருந்தா நமக்கு ஒரு என்ன இல்லையா வித்தியாசம் இருக்குதா? என்ன சொல்லிட்டாரோ புறஜாதி ஜனங்களை போல நீங்க அந்த காரியங்களை என்ன பண்ணாதீங்க பண்ணாதீங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரோ நமக்கு பைபிள் சொல்லியிருக்காரு. அதனாலே அவிஸ்வாசிகள் போல இருக்கக்கூடாது. அதனாலே தர்சனங்கள் நெக்ஸ்ட் விஷன்ஸ் என்னப்பா விஷன்ஸ் பார்த்தா பைபிள் ஏற்கனவே என்ன பண்ணிக்கிறோம் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு ப்ராபசிகள் இந்த ஒரு தர்சனங்கள் இது பத்தி தான் என்ன பண்ணிப்பா தெரிஞ்சுக்கிற தவிர தேவன் எனக்கு புதுசான ஒரு தர்சனத்தை கொடுக்கணும் புதுசாக என்ன பண்ண தேவன் இடத்துல பேசுறது என்ன பண்ணா யோசனை அதனாலே தீர்க்க தர்சனம் என்ன என்ன வெளிப்படுத்தல் நாளைக்கு யார் பத்தி சாட்சி? இயேசு பத்தி சாட்சி கொடுத்தோம். பைபிள் பத்தி தான் பேசுறோம். இதுதான் என்னங்க இவ என்னங்க தீர்க்கதரிசனத்தின் ஆவி ப்ராபசியோட ஸ்பிரிட் அதுதான் இல்லைங்களா. அப்புறமா கனவுகள் தீர்க்கதரிசனங்கள் கேட்டீங்களா? நீ அந்த கனவு கண்டு இந்த கனவு கண்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா. ஏற்கனவே பைபிள்ல நிறைய என்ன பண்ணிருக்கிறோம் தர்சனங்கள் கொடுத்திருக்கார். இந்த அர்த்தத்தை புது அர்த்தத்தை வரம் வரும் போது என்ன நடக்கும் இல்லைங்களா? படிக்கும் யோவல் 28 இருக்கிறோம் 29 படிக்கும் ஜோயல் 2:28-29 கொஞ்சம் படிக்கும் ஜோவல் 28 ஊற்றுவேன். நிறைய பேர் என்ன பண்றாங்கக்கா இந்த வசனத்தை என்ன பண்ணுவா ஆவியை ஊற்றுவார் இல்லைங்களா. அப்போ தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறார் இல்லைங்களா. தரிசனத்தை இது பண்ணுவாருக்கே வசனத்தை கொடுத்துருக்காரு பிரதர் நீங்க எப்படி இல்லை சொல்றீங்களோ இல்லைங்களா. அந்த வசனத்தை நிதானமாக திரும்பி பிடிங்கோ ஜோயல் 2 28-29 29 ஆனா 29
இப்ப யோசனை பண்ணுங்க, எல்லாருமேலும் பரிசுத்தாவே ஏற்கனவே ஊற்றிருக்காரு. நீங்க அதை சொல்லிட்டு அப்புறமா 29 வசனத்துல ஊழியக்காரர்கள் மேலும் திரும்பி ஊட்டுவாங்க. இந்த வசனம் ஆக்சுவலி எப்படி இருக்கு, உல்டா பல்டா அப்படின்றால், தேவன் இன்னைக்கு பரிசுத்தாவை யார் மேல தான் ஊற்றிருக்காருனாக்கா ஊழியக்காரர்கள் மேலும் மட்டும்தான். மாம்சத்தின் மேல் அனைவர் மேல என்ன பண்ணல, என்ன ஆவி நரேந்திர மோதிகள் ஆவி இருக்கா, சித்ராமைய மேல ஆவி இருக்குதா, பரிசுத்தாவி இருக்குதா, ராகுல் காந்தி கிட்ட பரிசுத்தாவி இருக்குதா, நீங்க யோசனை பண்ணுங்க. இன்னா மாம்சத்திலே எல்லாரும் மேலும் பரிசுத்தாவை என்ன பண்ணல, என்ன ஊத்துல, அது எப்பதான் ஊத்த போகிறான், 1000 வருஷத்துல அப்பதான் இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். ஆனா இனிக்வலிட்டி யார் மேல் மட்டும்தான், ஊழியக்காரர்கள் மேல் மட்டும்தான். அவர் மொத்தம் தான் என்ன பண்ணுவோம், இந்த காரியத்தை 12:26 அவன் ராஜ்யத்தை எப்படி நிலநிற்கும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற காலம் என்ன தெரியுங்களா, யார் யாரை தொடர்ந்து கணிப்பா, அதிகாரம் 2:8 அடியாளங்களோடும் பொய்யான அற்புதங்கள், உண்மையான அற்புதம் கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சார், பாதி பாதி செய்யல, ஃபுல்லா செஞ்சிருக்காரு. இருக்கும் யாருக்கே, கெட்டு போகிறவருக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்குமா இல்லீங்களா. அதனால இப்படிப்பட்ட காலத்துல வாழ்கிற நாங்க எப்படி இருக்கோம், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக பரிசுத்தாவி வந்தா ஃபர்ஸ்ட் செய்யற காரியம் என்ன படிக்கும். யோவான் 16:13 அவர் வரும்போது, பாருங்க சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது முதல் முதல் செய்யற காரியம் என்ன, சகல சத்தியத்துக்குள்ளே அந்நியவாசம் பேசுறது கிடையாது, என்ன சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். பைபிள் இருக்கிற எல்லா சத்தியங்கள் உனக்கு தேவன் என்ன வெளிப்படுத்துவார், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதே இல்லைனாக்கா உனக்கு அந்த ஆவி வந்துச்சு, இந்த ஆவி வந்துச்சு, அப்படி பேசிச்சு, இப்படி பேசிச்சு, அந்த பார்த்தேன், இது பார்த்தேனாக்கா இதோ பரிசுத்தாவி வரவே கிடையாது இல்லைங்களா. அதனால வேதம் சொல்றது என்ன சொல்றது பிடிக்கும், ஏசாயா 8:20 ஏசாயா 8:20 வெளிச்சம் செய்யலாமா,
செய்யக்கூடாது. வேதத்துல அப்போஸ்தலர் போது என்ன பண்ணிக்க சொல்லிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த சத்தியமே தெரியாதனாக்கா இவருலயே பரிசுத்தாவியை ஏற்றுவாங்க சொல்லுவதற்க வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பா இல்ல. அது மட்டுமில்ல, கர்த்தருடைய ராபோஜனம் எப்ப எடுக்கலாம்? கர்த்தருடைய ராபோஜனத்தை எப்ப எடுக்கலாம்? வருஷத்துக்கு ஒரு வாட்டியா, வாரத்துக்கு ஒரு வாட்டியா? கரெக்டா. இயேசு கிறிஸ்து எப்ப எடுத்தாலும் பைபிள்ல படுத்தா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுத்தாரு. காலையில எடுத்தாரா நைட்ல எடுத்தாரா? சாயந்தரம் தான் என்ன பண்ணிக்க இயேசு கிறிஸ்து எடுத்திருக்காரு. இன்னைக்கு எந்த சபையில சாயந்தரம் கொடுப்பாரு யோசனை பண்ணுங்க. எல்லாரும் எடுக்கிறது என்னங்க? ஏன் கல்ல எடுப்பாரா சாயந்தரம்? யாரும் வரமாட்டாரு. நல்லா பிரியாணி சாப்பிட்டு நல்லா தூங்கி இருப்பாரு. அதனால காலையில என்ன பண்ணுவாரு? முடிச்சிட்டு முடிச்சிட்டு போயிடுறாரு இல்லைங்களா? அதனால என்னங்க பைபிள்ல சத்தியத்துக்கு வழிநடத்துவார். சத்தியத்தின் ஆவியே இல்லைனாக்கா உண்மையே இல்லை. அப்படி இருக்கும் போதும் இந்த அற்புதங்கள், அடியானங்கள், அந்நிய பாஷைகள் இதெல்லாம் அடுத்தது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சத்தியம் இருக்கும், அதுக்கப்புறமா இதெல்லாம் இல்லைங்களா? உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு தேவன் ஒரு திட்டத்தை போட்டிருக்கார். இந்த திட்டம் தெரியுமா? தெரியும், தெரியாது. ஆசிரியத்தின் குடாரம், ஏன் ஆசிரியத்தின் குடாரத்தை கொடுத்தார்? என்ன வழிபிட்டம் அர்த்தம் இல்லைங்களா? இந்த ஒரு தூபப்பீட்டம் என்ன மீனிங்கோ இல்லைங்களா? குத்துமுழக்க என்ன மீனிங்கோ? ஏன் இந்த திரைகள் கொடுத்திருக்காரு? ஏன் இந்த ஆராதனை கொடுத்தாரு? இதெல்லாம் மீனிங் என்ன பண்ண விதத்துல அப்ப இந்த சத்தியத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் என்னங்கோ இந்த ஆவியின் வரங்கள் இல்லைங்களா? அதனால கடைசியில ஒரு ஒரு வசனத்தை படிச்சுட்டு நான் முடிச்சிடலாம். மார்க் 16 அதிகாரம் 9 வசனத்துல 26 வசனம் இல்லைங்களா? மார்க் 16 சாப்டர் வர்சஸ் 9-20 அதுல முக்கியமாக 15 வசனத்துல 18 வசனம் படிக்கும். என்ன பண்ணுங்க நீங்க வந்திருக்கீங்களா? நம்ப முடியாது, அப்புறம் மாத்திட்டு இருக்கோம். அதனால சரி ஓகே போட்டோ எடுத்துட்டு அப்படின்னா நீங்கள் விசுவாசிகள், நீங்க விசுவாசிகளானால் மூணு மூலியமாக இந்த அடையாளங்கள் நடந்து இருப்போம். என்ன சொல்லுங்க? என் நாமத்தினாலே என்னங்கோ பிசாசுகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? தொடுத்துவீங்க. அப்புறமா நவமான பாசைகளை நீங்க பேசுவீங்க. அப்புறமா சர்ப்பங்களை எடுப்பீர்கள். ஒரு கையும் மேல வருது இல்ல அங்க ஆசிட் இருக்கோ குடும்பத்தை பார்க்கலாம் வேண்டாம் ஆசிட் பார்க்கலாம் ஒன்றும் ஆகாது. சொன்னாரா இல்லையா? பைபிள்ல இல்ல. அந்த ஹெட்டிங் போட்டிருக்க பாருங்க, மார்க்கம்
பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அது பிராக்கெட்ஸ்ல போட்டிருக்கா தமிழ்ல கவனிங்க மார்க் 16 சாப்டர் 9 டு 20 பிராக்கெட்ஸ்ல போட்டிருக்கா பதினாறாம் அதிகாரம் மார்க் எழுதுவா ஒன்பதாம் வசனத்துல பிராக்கெட்ஸ்ல போட்டிருக்கா பிராக்கெட்ஸ்ல போட்டிருக்கிறத பிராக்கெட்ஸ் எதுவும் போடலையா ஃபுட் நோட் எல்லாம் கொடுத்துருக்காங்களா ஃபுட் நோட் இருக்கிற பைபிள் இருக்குதுங்களா கீழே ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்க பாருங்க அந்த பைபிள் இருக்குதா இல்ல இல்லைங்களா சரி இங்கிலீஷ் இருக்குதுங்களா இங்கிலீஷ் அது நோட்ஸ் கொடுத்துருக்காங்களா மார்க் 16 சாப்டர் 9 டு 20 ஃபுட் நோட்ஸ் இல்லையா சரி இல்லைங்களா நம்முடைய பைபிள் இருக்கோம் இல்லைங்களா இந்த மீட்டிங்க்கு அப்புறம் வந்து வேணுங்க நீங்க பாருங்க இது மட்டும் இல்ல கனடா பைபிள் இந்த கனடா பைபிள் ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு இது இந்த வார்த்தை ஒரிஜினல் பைபிள் இல்ல ஏ இல்ல கொடுத்திருக்காரு படிங்க என்ன கொடுத்திருக்காரு பாம்பை குடிங்கோ விஷத்தை சாப்பிடுங்க சொல்வாரா இதெல்லாம் பண்ணா என்ன தேவன் என்ன பண்ண மாதிரி இப்போ டெஸ்ட் பண்ண மாதிரி இல்லைங்களா அதனால உண்மையான தேவனுடைய மக்கள் செய்யக்கூடாது அப்படி இருந்தா இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் யாருடைய ஹாஸ்பிட்டல் இந்துஸோடைய ஹாஸ்பிட்டல் யாருடைய ஹாஸ்பிட்டல் கிறிஸ்டியன்ஸ் சிஎம்சி என்ன சொல்லுங்க ஃபுல் ஃபார்ம் அப்படி என்ற நாங்க டாக்டரே இருக்க கூடாது எல்லாம் பாஸ்டர்கள் தான் இருக்கும் வந்தவர்கள் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கோம் அதுதான் விசுவாசத்தின் விசுவாசிகள் அடையாளம் இல்லைங்களா விசத்தை கொடுத்து வந்தா குடிச்சு வந்தா பைபிள் படிச்சுட்டு போங்க சொல்லும் அப்படி பண்ண முடியுமா இன்னைக்கு செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைங்களா பிலோமினா ஹாஸ்பிட்டல் செயின்ட் மார்த்தா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் யாருடைய ஹாஸ்பிட்டல் கிறிஸ்டியன்ஸ் ஹாஸ்பிட்டல் இயேசு இப்படிதான் சொன்னாரா தேவனே என்ன பண்ண கூட டெஸ்டா பண்ணக்கூடாது அதனால இயேசு சொல்லிட்டா தெரியுங்களா யார்தான் அற்புதங்கள் அடையாளங்கள் கேட்கிற தெரியுங்களா படிங்க இந்த வசனம் மத்தேயு 12 அதிகாரம் 39 வசனம் மத்தேயு 12 அதிகாரம் 39 வசனம் அவர்களுக்கு அவர் பிரதீபமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்னங்க இப்ப யார் தேடுறது இப்போ அடையாளங்கள் யார் தேடுறது இப்போ யார் தேடுறதா வசனம் படிங்க திரும்பி அவர்களுக்கு அவர் பிரதீபமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் யார் தேடுறது இப்போ வெளிச்சார சந்ததி அவர் தான் என்ன கேட்கிறார் இப்போ என்ன விரும்புறார் இப்போ இப்ப நாங்க தேவனிடத்துல அடியாளங்கள் அற்புதங்கள் கேட்டாங்க என்ன செஞ்சது இப்போ கவலைப்படாதீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க தெளிவா சொல்லிருக்காரு அது மீட்டிங்ல போயிட்டு ஒருத்தர் சொல்லுமா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க பைபிள் இருக்குதா இல்லையா அப்படின்னா நம்ம விசுவாசம் யார் மேல இருக்கோ மனுஷன் மேல இருக்குதா வேதத்துல இருக்குதா வேதம் எதுக்க கொடுத்திருக்க படிங்கோ 2 திமோத்தி 3 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம் என்னங்க தேவ வசனம் எல்லாம் ஒன்னொரு வசனம் தேவ ஆவியினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு எதுக்காக கொடுத்திருக்காரு தேவனுடைய மனுஷன் எந்த நற்கிரியைகளை செய்யறதுக்கு தகுதி உள்ளவன் ஆகிறதுக்கு தேவன் வசனத்தை கொடுத்திருக்காரு அப்புறமா அவைகள் உபதேசத்துக்கும்
எல்லா பிரயோஜனத்துக்கும் வசனம் தான் போதும். இதோ விட்டுட்டு தேவனே நீ என்கிட்ட அவன் டைரக்டா பேசுனாக்கா தேவன் பேசுவார். ஏற்கனவே பேசிட்டு என்ன பண்ணிருக்காருல்ல, நுழிச்சு போட்டிருக்காரு இல்லைங்களா. அதனாலே நம்ம விசுவாசம் யார் மேல இருக்கான் இல்லைங்களா. அப்படி என்றால் தேவன் நம்மளோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய மாட்டாரேன்ட்டு இல்ல, விசுவாசம் இருந்தா அவருடைய வசனத்தின் அடிப்படையில தேவன் நமக்கு என்ன பண்ண அறிப்பா, தூத்தர்களை பாதுகாப்பு கொடுப்பாரா இல்லையா. வழியில போகும் போதும் தேவனே என்னை காப்பாற்றுன்னு சொல்றதே தேவையில்லை. ஏற்கனவே தூத்தர்கள் என்ன பண்ணிக்க தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா. அப்போ அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கோம். யார் வச்சிருக்கான், அதுதான் விசுவாசத்தின் பரீட்சை. இந்த விசுவாசத்தின் போராட்டம் என்ன பண்ணிப்போம், போராட்டம். அதனால அப்போஸ்தலர் போல என்ன சொன்னாரு, நல்ல போராட்டத்தை விசுவாசத்தை விசுவாசம் அதுதான் டெஸ்ட் நம்பிக்கை. இது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறோம்னாக்கா நம்ம பிள்ளை விசுவாசம் இருக்குதான் யோசனை பண்ணுங்க இல்லைங்களா. அதனால இந்த ஒரு வார்த்தைகளை இல்லைங்களா தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, நோட்ஸ்ல எழுதிருப்பீங்கோ இல்லைங்களா. எதனா ஒரு கேள்விகள் இருந்தா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், நம்மளுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், எப்போ வேணும்னா கான்டாக்ட் பண்ணலாம் இல்லைங்களா. அதனால எந்த கேள்விகள் இருந்தா எல்லா வசனத்து மூலமா என்ன பண்ணலாம், நாங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ண பாருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் 100 வசனத்துக்கு மேல என்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பா நான் கொடுத்துருப்பேன். நீங்க எல்லா வசனம் தான் நீங்க அதுல உங்களுடைய விசுவாசம் வசனம் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த கிளாஸஸ் என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அதுல யாரோ இங்க வந்திருக்க நபர்கள் தயவு செஞ்சு உங்களுடைய நம்பர் என்ன பண்ணுங்க, நம்ம ஜான் முதற்கிட்ட கொடுத்து போங்க. அப்போ ரெகுலராக தயவு செஞ்சு கரெக்டான டைம் வாங்கும் இல்லைங்க. கரெக்டான டைம் வந்தா நிறையோ ஒரு என்னங்கோ இன்னும் ஒரு டீச் பண்றதுக்கே நமக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி போறாங்க. ஆமென்.